ஆராய்ச்சி வடி வடி அமைப்பு ஓகே ஆராய்ச்சி திட்டங்கள் ஓகே ஓகே நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இது ஓகே இது வந்து முடிஞ்ச என்னது நம்ம அடிப்படையை வந்து நம்ம கட்டாயம் வந்து என்னன்னா நம்ம எல்லோருக்கும் வந்து இது கட்டாயம் வந்து இது கத்துக்கணும் அண்ட் முடிஞ்சா இது வந்து அந்த ஈடுபாடு வந்து ஆரம்பத்திலேயே வந்து நம்ம திட்டம் போடணும் இதுக்கு. ஸோ முதல்ல வந்து உங்க இது அடுத்த கேள்வி வந்து நீங்க என்ன உங்களால பார்க்க முடிஞ்சிச்சு இந்த படத்துல யாரும் கூற முடியுமா? நல்லா கவனிங்க, இந்த படத்துல இருந்து என்ன உங்களால சொல்ல முடியும்? தடைப்பட்டுது அதனால தொடர்ந்து ஓகே. இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த உங்களால என்ன சொல்ல முடியும்? ஸ்காஃபோல்டிங் ஐயா, ஸ்காஃபோல்டிங் ஸ்காஃபோல்டிங்கா வயஸ்கி கே வயஸ்கிய அவர்தான் ரஷ்யன் அவர் சொன்னார் ஸ்காஃபோல்டிங் அது வந்து. சோ என்னன்னா வேற என்ன சொல்ல முடியும் அந்த படத்துல சார்? ஃபுல் ஸ்கிரீன் வெச்சிரலாமா? ஓகே ஓகே, ஃபுல் ஸ்கிரீனா நான் போடுறேன். தெரியுதா? ஆ தெரியுது சார், நன்றி சார். ஓகே சோ முடிஞ்சா வேற யாரும் ஐ மீன் நம்ம வந்து முயற்சி பண்றீங்களா அது இந்த படத்தை பத்தி கொஞ்சம் உங்களோட என்ன பிரிசெப்ஷன் என்ன தெரியுது உங்களுக்கு? ஐயா ஒரு கட்டுமானத்தின் முதுகெலும்பு, ஒரு கட்டுமான அமைக்கிறதுக்கு அதுதான் வந்து உயிர் நாடி. ஓகே ஓகே, அது அந்த முது அந்த எலும்பு அந்த எலும்பு சொல்லும் போது அது ஃப்ரேம் ஒர்க்ல அது இருந்தாதான் அது பலமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னன்னா அந்த அந்த என்னது ஆராய்ச்சி அந்த திட்டங்கள் அது வந்து ரொம்ப வந்து நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இது கட்டாயம் நம்மளுக்கு இருக்கணும். நீங்க பாருங்க, நம்ம அதை வந்து மாஸ்டர் செய்யாத முந்தையே முதல் யூஎஸ்எம்ல தான் செஞ்சேன். எனக்கு வந்து என்னது ரிசர்ச் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஸோ என்னோட சூப்பர்வைசர் வந்து டாக்டர் யோங்சன் இப்போ வந்து அது இப்போ இல்லை அவரு, ஆனால் ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன சொன்னார் முதல் வந்து ஓகே என்னை கூப்பிட்டுட்டு ரூம்ல ஓகே உனக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் இருக்குன்னு கேட்டார். ஓகே சொன்னேன் 2 வருஷமா இருக்கு. ஓகே முதல்ல வந்து எல்லாத்தையும் போட்டார், முதல் உனக்கு இருக்க இவ்வளோ டைமு உன்னோட ப்ரொப்போசல் இப்போ போடணும் என்னென்ன செய்யணும் நீ ஃபீல்ட் ஒர்க் இப்போ எல்லாம் திட்டங்கள்லாம் போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி என்னன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து என்ன செய்ய போகிறோம் நீ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது நம்ம கேள்வி எழுப்புறோம். ஓகே நம்ம வந்து என்னத்தை பற்றி செய்ய போகிறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஓகே என்ன செய்ய போகிறீங்க முதல் இது கேள்வி. நீங்கள் இதுதான் வந்து அந்த அந்த டிசைன் சொல்கிறோம்ல அந்த அமைப்பு அது வந்து அதான் முதல் கேள்வி கேட்போம். என்ன செய்ய போகிறோம் ஓகே அந்த டைரக்ஷன் இதான் வந்து நம்மளுக்கு என்ன அது ஒரு நம்மளுக்கு ஒரு பாதை ஓகே ஒரு நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இந்த வாய்ஸ் ஓகே இது ஏன் இந்த 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 ஃபீல்டில் நான் செய்ய போகிறேன்னு ஓகே வாய் இஸ் அ ஸ்டடி பீங் மேட் ஓகே ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இது ஆராய்ச்சி உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு எண்ணம் ஓகே அது வந்து ரெண்டாவது குறிக்கோள். ஓகே மூணாவது பாருங்க இங்க இங்க வந்து இந்த இது ஆராய்ச்சி செய்ய போறீங்க இது பள்ளியிலையா இல்லைனா இது ஒரு இது என்னது தமிழ் பள்ளியில செய்ய போறீங்களா இல்லை இது செகண்டரி ஸ்கூல் இடம் பள்ளிக்கு போய் செய்ய போறீங்களா அது இந்த லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே வே ஓகே இங்க ஓகே
மூணாவது என்ன மாதிரி தரைவு டாட்டா? தரைவு வந்து டாட்டா தானே? ஓகே, என்ன மாதிரி தரைவு நீங்க வந்து சேமிக்க போறீங்க, கலெக்ட் பண்ண போறீங்க, என்ன மாதிரி தரைவு? சோ வாட் கைண்ட் ஆஃப் வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ரிக்வயர்ட்? உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டா? ஏன்னா டாட்டா இல்லைன்னா உங்களுக்கு காஜியான் இல்லை. ஓகே, டாட்டா வேணும். அது வந்து டாட்டா ரெண்டு மாதிரி இருக்கு, பிரைமரி இருக்கு, செகண்டரி இருக்கு. பிரைமரி வந்து அது வந்து ஆரம்பம் வந்து அந்த அதான் வந்து பிரைமரி. அப்புறம் வந்து செகண்டரி வந்து மெத்த மெத்த இதுல வந்து மேகசின் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகே, என்ன மாதிரி டாட்டா உங்களுக்கு தேவை? ஓகே, அடுத்த மூணாவது அடுத்த கேள்வி வந்து அஞ்சாவது கேள்வி, இங்க அந்த டாட்டா உங்களுக்கு கிடைக்கும், தரவு வந்து இங்க போயிட்டு அந்த கிடைக்கும். இது வந்து ஒரு என்னது பிள்ளைங்க மூலியமா, பெற்றோர் மூலியமா, தமிழ் ஆசிரியர் மூலியமா, இல்லைன்னா பெரிய பெரிய வாத்தியார் அவர் மூலியமா கிடைக்குமா? ஸோ இது வந்து நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கணும். இது ஏன்னா இதெல்லாம் வந்து படிப்படியா வந்து இதெல்லாம் டிசைன்ல வருது. முத கேள்வி எழுப்பணும். ஓகே, அடுத்ததாக வந்து ஓகே உங்களுக்கு காலம், இவ்வளோ காலம் இருக்குன்னு, இவ்வளோ நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் உங்களுக்கு இருக்கு. சிலவங்க வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் வந்து லேட்டாக முடித்தாலும் நான் வந்து பரவாயில்ல முடிச்சிருவேன். ஆனால் நம்ம என்னன்னா என்ன திட்டம் போட்டாலும் அந்த டைமுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும், இல்லைன்னா அந்த டாட்டா என்ன ஆகும்னா தரைவு அப்சல்யூட் ஆயிரும், அது வந்து பழமையாயிரும், அது வந்து நம்ம பாய்க்க முடியாது டாட்டாவை. ஸோ அதனால இந்த டுரேஷன் அந்த 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 இந்த டைமை தவணை 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 வந்து ரொம்ப முக்கியம். ஒரு ரெண்டு வருஷம் ஓகே, அப்பனா வந்து முத வந்து ப்ரொப்போசல் வந்து இப்போ போடணும், அதுக்கப்புறம் ஃபீல்ட் ஒர்க் இப்போ செய்யணும், அதுக்கப்புறம் வந்து அனலிசிஸ் இப்போ செய்யணும், அப்புறம் வந்து நம்ம எழுதுறது இந்த ஐந்தாவது சாப்டர் இது. ஸோ இதெல்லாம் வந்து திட்டங்கள் இருக்கணும் நம்மளுக்கு, அந்த டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ரொம்ப தள்ளி போட்டால் கூட பாருங்க, ஒருத்தர் வந்து இபிஆர்டி உள்ளவர் ஆஃபீஸரு, அவர் வந்து என் கூட தான் வந்து செஞ்சார், பல வருஷம் செஞ்சுட்டு அவரு டாபிக் எல்லாம் போட்டாரு. ஆனா அவர் வந்து மத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவர் சொந்தமா அவருக்கு ஹெல்ப் ஒன்றும் பண்ணல. என்ன ஆச்சுன்னா அவரு ஒரு வருஷம் தாண்டிருச்சு, ரெண்டாவது வருஷம் தாண்டிருச்சு, அவர் ப்ரொப்போசலே போடல ஜிஎஸ்எம்ல. எல்லா காஸ்ட் மத்தவங்க எல்லாம் நல்லா நிறைய கத்துருந்தாரு, அந்த இது அனலிசிஸ் எல்லாம் தெரியும், மத்தவங்களாம் ஹெல்ப் பண்ணாரு, ஆனா அவருக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணல. ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சோடனே மன அழுத்தம், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ், அவருக்கு உழுந்து கொலாப்ஸ் பண்ணி செத்து போயிட்டாரு. டைம் பாருங்க, டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைம் குள்ள முடிச்சிடணும் நம்ம. ஓகே, ஒரு ஆறு மாசம்குள்ள ப்ரொபோசல் போட்டுருணும், அது வந்து டைம். ஸோ அதனால நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அந்த டிசைன்ல வருது எல்லாம். ஓகே, அடுத்ததாக வந்து அது நம்ம சொல்றோம் சாம்பிள். ஓகே, என்ன மாதிரி சாம்பிள்? ஓகே, டிசைன் ஏன்னா நிறைய இருக்குது. சாம்பிள்னு சொல்லும் போது சாம்பிளிங் வந்து ப்ரொபபிலிட்டி இருக்கு, நான் ப்ரொபபிலிட்டி இருக்கு. அந்த ப்ரொபபிலிட்டினா அந்த சான்ஸ், நம்ம வந்து ஒரு என்னது ஒரு 30% கிடைச்சிச்சுன்னா அது வந்து இந்த பாப்புலேஷனே வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சாம்பிள் தான், அது வந்து நம்ம ப்ரொபபிலிட்டி இல்லை, நான் ப்ரொபபிலிட்டி. ஏன்னா அது பர்பசிவ், அது வந்து என்னது கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் இதில் வந்து அப்ரோச்சில் வந்து நம்மளுக்கு வந்து இப்பயும் வந்து அது ஒரு 30 சாம்பிள்னாச்சும் அது குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கு அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ட் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஜெனரலைஸ் பண்ண முடியும். இந்த 30% இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹோல் பாப்புலேஷன் அவங்களாம் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு நம்ம இதை எழுதலாம். ஓகே, ஈடுபாடு படுத்தலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியம் நம்மளுக்கு. சாம்பிள் டிசைன் அதுவும் ரொம்ப முக்கியம், அது கல்குலேஷன்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய இருக்குது, கோட்டா சாம்பிளிங், கிளஸ்டர், சிம்பிள் ரெண்டும் சாங்கிள், ஸ்ரத்தாச நிறைய இருக்குது. ஓகே, அது வந்து இது இது தேர்ந்தெடுக்கணும், அதான் வந்து அது நம்மளுக்கு வந்து தீர்மானம் பண்ணலாம். இப்போ குவான்டிடேட்டிவ்னா அது முக்காவசிய வந்து ப்ரொபபிலிட்டி, அப்படின்னா அது சான்சஸ், அப்படின்னா அது வந்து அந்த சொன்னேன்ல ரெண்டும் சிம்பிள் ரெண்டும் சாம்பிளிங், ஸ்ட்ரத்திஃபை சாம்பிளிங், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவல் செய்யறது. ஓகே, ஆனால் சின்ன சாம்பிள்னு சொல்லும் போது குவாலிட்டேட்டிவ் அது வருது. ஸோ அதுவும் வந்து நம்ம தீர்மானம் பண்ணோம், என்ன மாதிரி சாம்பிளிங் டெக்னிக்கு, சாம்பிள் சைஸ் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு சாம்பிள் சைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் போயிட்டு சூப்பர்வைசர் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு
டிஸ்கஷன்ல வந்து இதெல்லாம் வந்து பேசுவோம் நம்ம. ஸோ அவர் கேட்பாரு என்கிட்ட, முடியுமா அவன் கிடைக்குமா அந்த பள்ளியில போனா? ஓகே, ஸோ அது வந்து சாம்பிளிங் சாம்பிள் டிசைன். அடுத்ததாக வந்து இப்படி நம்ம அந்த தரிவு அந்த என்ன மாதிரி டெக்னிக் பாவிச்சு நம்ம அந்த இது என்னது டாட்டா கலெக்ட் பண்ண போறோம், தரிவுகள் வந்து கலெக்ட் பண்ண போறோம். சரி, ஸோ இது வந்து நம்ம கட்டாயம் டெக்னிக் வந்து ரொம்ப அந்த என்ன மாதிரி இப்போ வந்து நிறைய இருக்குது. ஒன்று வந்து இன்டர்வியூ மூலியமா கலெக்ட் பண்ணேன், இது நம்மளுக்கு அது கிடைக்கும். ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சர்வே மூலியமா இப்போ வந்து நிறைய வந்து இப்போ இந்த பெண்டமிக்னால நிறைய வந்து என்ன செய்யறாங்க, நான் வந்து இது எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என் கீழே. இப்போ நான் வவாசான்ல வந்து நான் கற்றுக் கொடுக்குறேன் ரிசர்ச் பேப்பரு, அப்புறம் என் கீழே வந்து நிறைய என்னது சூப்பர்வைஸ் பண்றேன், ஏ டிகிரி மாஸ்டர்ஸு, ஸோ நான் சூப்பர்வைஸ் பண்றேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கிடைக்காது. என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன் கூகுள் ஃபார்ம் செஞ்சு அது மூலியமா வந்து எல்லாம் வந்து ஃபில்அப் பண்றாங்க. ஸோ நீங்க பாருங்களேன் அந்தந்த காலத்துக்கு ஏற்றது வந்து நம்ம மாற்றி அமைக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலகட்டம் முக்காசி ஸ்டூடெண்ட்ஸ் அதான் செய்கிறாங்க. அது வந்து என்னது டிஜிட்டல் லேர்னிங்கை பற்றி செய்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வீட்டில் இருந்து இருக்கிறதுனால, ஸோ நிறைய அந்த மாதிரி என்னோட ரிசர்ச்சர்ஸில் வந்து இதான் நிறைய செய்கிறாங்க. ஐ மீன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம ஃபீல்ட் ஒர்க் செய்ய முடியாது, ஓகே, எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த பழமையானது வந்து அந்த நம்ம சுவே ஃபார்ம் அனுப்பிட்டு அதை ஃபில்அப் பண்ணி அது நம்ம அனலைஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த கூகுள் ஃபார்ம் சொல்லும் போது அதுலேயே வந்து அந்த அந்த தரவு வந்து அதுலேயே வந்துடும், அந்த டாட்டா அதுலேயே வந்துடும், அதே அனலைஸ் பண்ணிடும். அந்த டாட்டா என்னென்ன கிராஃபிக் அதெல்லாம் அதுலேயே நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. எஸ்டிஎஸ்எஸ் அதெல்லாம் வந்து அது கூட செய்ய முடியும், ஆனால் இது வந்து ரொம்ப பேர் செய்கிறாங்க. சரி, அடுத்தது வந்து இப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்னு டாட்டா கிடச்சிருச்சு, இந்த தரவுகள்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நான் வேண்டிய அளவு நான் நம்ம வந்து இப்பயும் வந்து ஒரு ஒரு இது போட்டோன்னா ஒரு திட்டம் போட்டோன்னா ஒரு 100 பேர்னா ஒரு 120-130 பேர் தான் எடுக்கணும். ஏன்னா அதில் வந்து சில டாட்டா வந்து நம்ம அது மிஸிங் வேல்யூ இருக்கும், நிறையா வந்து ட்ராப் பண்ணிடணும், ஏன்னா நிறையா வந்து அது ஃபில்அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன செய்வோன்னா அது கிளீனிங் செய்வோம். கிளீனிங் பண்ணும்போது சிலதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 100 வந்துடும், அது போதும். நம்ம திட்டம் போடும்போது சிலது வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கணும், கொஞ்சம் கூட எடுக்கணும். ஸோ அதனால வந்து 120 பேர் எல்லாம் ஆன்சர் பண்ணால் வெரி குட். என்ன சொல்கிறாங்க அந்த ரிலையபிலிட்டி லெவல் வந்து கூட சிம்பிள் இருந்தால் ரிலையபிலிட்டி லெவல் வந்து இன்னும் ஹையாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து என்ன மாதிரி பணிவிலா இது ஸ்டைல், ஓகே, குறைக்கா நான் சொல்கிறது பணிவில் ஸ்டைல் என்ன மாதிரி ஸ்டைல அந்த இது ரிப்போர்ட் எழுத போறீங்க. சிலது வந்து ப்ரொஜெக்ட்னு சொல்றாங்க, சில எசிடேஷன் சொல்றாங்க, டிசிஸ் சொல்றாங்க, பல ஸ்டைல். ஏன்னா இது வந்து சூப்பர்வைஸ் ஏற்றது, யூனிவர்சிட்டி ஏற்றது அந்த ஸ்டைல். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியணும். நம்மளுக்கு இப்போ வந்து நீங்க யூஎஸ்எம் செஞ்சா இந்த மாதிரி இருக்கு, யூஎம்ல செஞ்சா இந்த மாதிரி, அப்புறம் வந்து என்ன மாதிரி அவங்களோட ஸ்டைல், ஏன்னா அந்த புக்கெல்லாம் வெளியாக்குவாங்க மெனுவல், அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து திட்டத்துல இதெல்லாம் வருது. ஓகேயா, ஸோ நம்ம செய்யும் போது பொதுவாக இதெல்லாம் வந்து அந்த ரிசர்ச் டிசைன் அந்த திட்டத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, அடுத்ததாக இன்னைக்கு வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு கண்ணோட்டமாக இது நம்ம பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் செஞ்சுட்டு அந்த நான் இது ஒரு நம்ம கண்ணோட்டம் உள்ளுக்கெல்லாம், அப்புறம் வந்து அதோட அர்த்தம் டெஃபினேஷன் அதெல்லாம், அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து ஒரு ரிசர்ச் டிசைனை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அடுத்தது வந்து என்ன மாதிரி ஆய்வுகள் இருக்குது, என்ன மாதிரி என்னது அந்த அமைப்புகள் அந்த திட்டங்கள் என்ன மாதிரி ஆராய்ச்சி திட்டங்கள் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு இது இந்த ஒரு ரிசர்ச் டிசைன் வந்து ஒரு குவாலிட்டின்னு சொல்லும் போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே, இது வந்து 6வது. ஓகே, தொடர்ந்து ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஓகே, உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து ஒரு ரிசர்ச் செஞ்சிருவீங்க, ஓகே, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கும், ஆனா என்ன ஆகும்னா என்ன ரிசல்ட்ஸ் வருதோ, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்னா நல்ல ஒரு திட்டம் நீங்க தீர்த்தி இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு திட்டம் வந்து தீர்த்தி இருக்குன்னு அர்த்தம். ரிசர்ச் டிசைன் வந்து உங்களோட ரிசர்ச் டிசைன் ரொம்ப பலமானது,
ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதான் ஒண்ணு நல்ல ரிசல்ட்ஸ். ரிசல்ட் ஆஃப் ரிசர்ச் இஸ் டிட்டர்மின் பை அ ரிசர்ச் டிசைன். இப்போ ரிசர்ச் டிசைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர ரிசல்ட்ஸ் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ அந்த இது வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, நிறையா நீங்க அதனால ப்ரெசன்டேஷன் செய்யலாம், செமினருக்கு அனுப்பலாம், ஆர்டிக்கல் அனுப்பலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த மெத்தட் சொல்றோம்ல, என்னென்ன வழி நம்ம செய்யறோம்ல, அது வந்து அந்த எய்ம் ஆஃப் அந்த என்ன நோக்கம் ஆராய்ச்சி அது அது வந்து அது சார்ந்தது. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆராய்ச்சி இருந்தா கூட ஓகே ஒரே ஒரு ரிசர்ச் டிசைன் மட்டும் இருக்காது. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ரிசர்ச் டிசைன் சொல்லும் போது அந்த அமைப்பு வந்து பல இது சேர்ந்துதான் நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யறோம். தனியா ஒண்ணுல செஞ்சு நம்ம கிடைச்சது வந்து அந்த மாதிரி இப்பயும் நான் பார்த்தது இல்லை. அதாவது அனுபவத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா பல அமைப்பு அந்த ரெண்டு ரிசர்ச் டிசைனை சேர்த்து மூணு இதை சேர்த்து அமைச்சு அப்பதான் வந்து அவங்க இது ஆராய்ச்சி செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு விளங்கணும். ஓகே, இப்ப வந்து சிலது வந்து ரிசர்ச் டிசைன் வந்து அது இது வந்து என்னது ஒழுங்கா வராது. உங்க என்னது உங்களோட ரிசர்ச் குவெஸ்டன் கூட வந்து ஒழுங்கா வராது. அதனால என்னன்னா அந்த ரிசல்ட்ஸ் வருது இல்ல அது வந்து நம்ம பார்க்க முடியாம இன்வாலிட் ஆகுது. இது ரொம்ப முக்கியம். என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த ரிசர்ச் டிசைன் பல் ஒன்று மட்டும் நம்ம செய்ய மாட்டோம், அது அதுக்கு மேல ரெண்டு இல்லைன்னா மூணு சேர்ந்து செய்வோம் ஒரு இதுல ஒரு ஆராய்ச்சியில. அப்புறம் வந்து ஒரு இப்பயும் வந்து அது சரியான டிசைன் தான் இருக்கணும். அது சரியான டிசைன் இல்லைன்னா அந்த கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் தாசா, அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அது. ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனு. ஓகே, அடுத்ததாக ஓகே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அமைப்பு ஒரு ஆராய்ச்சி அமைப்புன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு என்னன்னா ஒரு கண்ணோட்டம். ஓகே, ஒரு ஒரு திட்டத்தை பத்தி ஒரு என்னன்னா ஒரு ஓவரால் நம்ம ஃப்ரேம் ஒர்க் பாத்தீங்களா, ஃப்ரேம் ஒர்க்கு அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்திலே போடணும். நம்ம வந்து அதை ரிசர்ச் முடிச்சோன்னே தான் அது போடக்கூடாது, அப்ப அப்ப செய்ய மாட்டாங்க. ஆனா அது ஆரம்பிக்காத முந்தையே அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் போட்டுருவாங்க. அப்பதான் வந்து அந்த என்னது அந்த கட்டடம் கட்டும் போது சுத்தி அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த திட்டம் போடலன்னா ஆரம்பத்துல இந்த அமைப்பு இல்லைன்னா ஆராய்ச்சி அமைப்பு இல்லைன்னா திட்டங்கள் இல்லைன்னா அந்த பில்டிங்கே விழுந்துரும். ஓகே, அந்த மாதிரி அவ்வளவு முக்கியம். ஓகே, அடுத்தது வந்து முக்கியமா இது வந்து ஒரு நிறைய பார்ட்ஸ் இருக்கு. முக்கியமான பார்ட் வந்து ரிசர்ச் குவெஸ்டின், அந்த என்னது ஆராய்ச்சி கேள்விகள், அது ரொம்ப முக்கியம். அதான் வந்து நம்மளோட என்னது நோக்கம், அந்த பயணத்தை வந்து அது கொண்டு போவோம், கரெக்டா கொண்டு போவோம். என்னன்னு சொல்றோம்னா டு ஆன்சர் த ரிசர்ச் குவெஸ்டின், அது வந்து ரிசர்ச் டிசைன். இந்த ஏன் செய்யறோம்னா அந்த டிசைன் இந்த திட்டம் நம்ம என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்குமோ அந்த கேள்வி வந்து எப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு அது வந்து டைட்டில் சேர்ந்து வரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் இருக்கு நம்ம, அது வந்து அது மூணு இருந்துச்சுன்னா அது மூணும் வந்து அந்த திட்டத்துல அமையும். என்னன்னா அந்த எப்படி டாட்டா கலெக்ட் பண்றது, எத்தனை டாட்டா எத்தனை பேர்ல இருந்து எடுக்கணும், அப்புறம் வந்து என்ன மாதிரி இது இன்ஸ்ட்ருமெண்ட் டூல என்னது அது கலெக்ட் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குது. ஸோ எல்லாம் வந்து என்னன்னா சொல்றோம் ஸ்ட்ரக்சர், எல்லாம் வந்து என்னன்னா அது வந்து ஒரு லேயர்லாம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். எல்லாம் வந்து நடக்க போறது ஓகே அண்டர்டேக்கனா இதெல்லாம் வந்து நம்ம திட்டம் போட்டா அது சிலது வந்து இடையில வரும்போது அது மாத்தி அமைக்கலாம். ஆனா நம்ம திட்டம் போட்டுட்டா ஓகே த பிளான் த இன்க்ளூட்ஸ் அண்ட் அவுட்லைன் ஆஃப் ஹவ் த ரிசர்ச் இஸ் பி ஸ்ட்ரக்சர்ட் அண்டர்டேக்கன். நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிச்சுன்னா இதான் அந்த திட்டம் தான் போடுறோம், இந்த வழி தான் எடுக்க போறோம், இந்த மெத்தட் தான் குவான்டிடேட்டிவ் எடுக்க போறோம், குவாலிட்டேட்டிவ் எடுக்க போறோம், அப்புறம் நம்ம என்னது எத்தனை சாம்பிள் எடுக்க போறோம், அப்புறம் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் பாய்க்க போறோம், ஓகே அப்புறம் என்ன மாதிரி இங்க போய் எடுக்க போறோம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே அதான் சொல்றது ஸ்ட்ரக்சர் அண்ட் அண்டர்டேக்கிங். இது வந்து ரொம்ப முக்கியம் டெக்னிக்கல்
ஏன்னா மற்ற மாதிரி எஸ்ஏ எழுதுற மாதிரி இல்லை. ஓகே, இது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து என்ன செய்யறோம்னா செப்டர் ஒன் செய்யறோம், அதுக்கு வந்து படிக்கிறோம். லிட்ரேச்சர் ரிவ்யூ, லிட்ரேச்சர் ரிவ்யூ படிச்சுட்டு தான் நம்ம செப்டர் ஒன் செய்ய முடியும். செப்டர் ஒனும் செப்டர் த்ரீயும் செய்ய முடியும் நம்மளால. ஸோ லிட்ரேச்சர் ரிவ்யூ தான் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஓகே, நம்ம படிச்சு அந்த இதெல்லாம் திஞ்சவன் பச்சான் அதெல்லாம் படிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு செப்டர் ஒன் செப்டர் த்ரீ வந்து நம்மளுக்கு அந்த திட்டங்கள் போட முடியும் நம்ம. ஓகே, ஸோ அத அதாவது அந்த பிளான் வந்து நம்ம என்னென்ன இது கலெக்ட் பண்றோமோ அனலைஸ் பண்றோமோ அது மேட்டு அது அந்த இது இவாலுவேட்டிங் அந்த டாட்டா வந்து மேற்பார்வை அது அதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதான் ஒரு அது ஒரு என்னது பொதுவான ஒரு திட்டம் நம்மளுக்கு. ஓகே, அடுத்ததாக இது வந்து ஒரு நல்ல டெபினேஷனா கிளிங்க. கிளிங்க வந்து அவர் நிறைய என்னது ரொம்ப பேர் ரிஃபர் பண்ணுவாங்க கிளிங்க அவரோட ரிசர்ச் மெத்தடாலஜி. அவர் ரிசர்ச் அவர் வந்து ரொம்ப செம்மையா ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்காரு. டிசைன் இஸ் அ பிளான் திட்டம், ஸ்ட்ரக்சர் அது வந்து என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம், ஸ்ட்ராட்டஜி இப்படி நம்ம போயிட்டு இதெல்லாம் அந்த அடைக்கிறது, ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் டு அப்டெயின் என்னது ஆன்சர்ஸ் டு ரிசர்ச் பேஸ்டியன் அண்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டேன். அது ஆன்சர்ஸ் டு ரிசர்ச் பேஸ்டியன் அண்ட் ப்ராப்ளம் இன்க்ளூட்ஸ் அவுட்லைன் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர், யாரு போய் கலெக்ட் பண்ண போறா, யாரு ஹிப்போதீசிஸ் எழுத போறா, இந்த ஃபைனல் டேட்டா வந்து யாரு. ஸோ இதெல்லாம் வந்து நீ பார்த்தீங்கன்னா அதான் அது அடங்கியிருக்கு ஒரு டிசைனர் ரிசர்ச் டிசைனர்ல வந்து இதெல்லாம் அடங்கியிருக்கு. கிளாசிக்கல் ட்ரெடிஷனல் என்னன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட் அது வந்து எல்லா திட்டம்லாம் போட்டு எழுதி வச்சிருவாங்க டீடைல் பிளானா என்ன செய்ய போறாங்கன்னு. இது வந்து பழமையானது இப்போ. ஸோ இது வந்து ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஓகே, when do they come up? இப்ப வந்து அவங்க அந்த அமைப்பு அந்த ஆராய்ச்சி அமைப்பு வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க இப்ப வந்து அவங்க. ஸோ முதல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியறதுக்கு ஒரு ஒரு திட்டம் போட்டிருந்தாங்கன்னா சில விஷயம் அப்பெல்லாம் அப்ப வந்து அவங்க இந்த இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் சூப்பர்வைசர் பார்க்கும் போது முத கேட்டார், கேள்வி கேட்டாரு, நீ இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்துருக்க, உனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்கு, ஓகே நீ வந்து கொஞ்சம் படிச்சிருக்க லிட்ரேச்சர்லாம், இப்போ என்ன செய்ய போற, வாட் தே வாண்ட் டு நோ. ஓகே, நம்ம வந்து என்ன தெரிய என்ன தெரிய தெரியறதுக்கு என்ன என்ன உனக்கு விரும்புகிற, அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல் நம்மளோட என்ன நோக்கம். ஓகே, நம்ம இதெல்லாம் இந்த படிக்கிறதுனால நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அடுத்தது. ரெண்டாவது வந்து அதனால் என்ன செய்யணும், நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல் வந்து நம்ம முதல் கேள்வி முக்கியமானது வந்து இது வந்து என்ன செய்ய போறீங்க. ஓகே, அதான் நம்மளுக்கு ஒரு அந்த திட்டம்லாம் தீட்டுறதுக்கு. அடுத்தது வந்து அதனால் ஓகே இப்படி நீங்க போயிட்டு அதை பத்தி விரிவா நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா நம்ம ஆராய்ச்சி வந்து திட்டம் போட்டா இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு அந்த இப்படி நம்ம டாட்டா கலெக்ட் பண்ண போறோம், தரவுலாம் இப்படி நம்ம சேமிக்க அந்த இதெல்லாம் எழுதி இது வந்து சிலது என்னன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், சிலது வந்து அந்த குவெஸ்டினர் இது பண்ணுவோம், சிலவங்க வந்து அந்த ஆன்லைன்லயே எல்லாம் வந்துடும் டாட்டா. ஸோ அப்புறம் அனலிசிஸ் சிலது எஸ்பிஎஸ்எஸ் பாய்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் எஸ்பிஎஸ்எஸ். ஸோ அதெல்லாம் கீன் பண்ணிட்டு ஸோ திட்டங்கள் இதெல்லாம் முதல்ல போட்டிருப்போம், இது என்னென்ன என்ன நோக்கம், ஓகே என்னத்துக்கு நம்ம செய்ய போகிறோம் அதெல்லாம் தெரியணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன முடிவு எடுத்தாலும் இதுதான் முக்கியம், நாலு இது முக்கியமான இது டிப்ஸ் அங்கேயாவது. ஒன்று வந்து வெள்ளி ஒரு டாட்டா வந்து உண்மையாக இருக்கணும். ஓகே, சானா அது வந்து அது வெரிஃபை பண்ண முடியும். அது அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அதை கலெக்ட் பண்ணுறோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏற்றுக்க முடியும் நம்மளால. அது வந்து ஒரு ஒரு ஏடி அது வந்து ஒரு அந்த தரவு வந்து நான் கரெக்டாக எடுத்து அக்யூரேட்டாக எடுத்துகிட்டு வர முடியும்னு நம்மளுக்கு ஒரு
நம்பிக்கை. அது வந்து மதம் வந்து வெலிடிட்டின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ஆப்ஜெக்டிவ்லி, அப்பனா அது வந்து ஒரு பயஸ் இருக்காது. அப்பனா பயஸ்னா அது சில இது என்னன்னா நம்ம ஏத்துக்க முடியாது சில இது. மறையாள லேடிஸா இருப்பாங்க, மேன் குறவா இருக்கும், ஒரு என்னது எத்தனிக் வந்து கூட இருக்கும், ஒரு பத்து எத்தனிக் குறவா இருக்கும். கேள்வி பார்த்தீங்கன்னா அது சரிசமமா இருக்காது, ஸோ அவ்வளோ அப்ஜெக்டிவா இருக்காது, ஸோ அது பயஸா இருக்கும். அடுத்தது வந்து அது சரியா இருக்கணும், அக்யூரேட்லி என்னென்ன டேட்டா கிடைக்குதோ அது மெனிபுலேஷன் செய்யக்கூடாது. அது வந்து நம்ம இந்த ரிசர்ச் டிசைன்ல வந்து கரெக்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும், வெரி அக்யூரேட், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஸ்கேல் செய்கிறோம்ல, எத்தனை ஸ்கேல், சிலவங்க வந்து சொல்லுவாங்க 5 pointer செய்யக்கூடாது, 4 pointer தான் செய்யணும் ஒரு ஸ்கேலை. ஏன் 4 pointer? அந்த மிடல் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பேர் ஆன்சர் பண்ணாங்கன்னா அது வந்து ஃபேன்ஸ், அது சிட்டிங் ஆன் ஃபேன்ஸ், அப்போ அது ஒன்றும் அர்த்தம் இல்லை அது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அக்யூரேட்டாக இருக்கணும். நம்ம செய்யும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் ரொம்ப அந்த வேர்டிங்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த ஸ்டெம்னு சொல்கிறோம், அந்த ஐட்டம்லாம் வந்து மிஸ்டர், ஸோ அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அடுத்தது இக்கனாமிக்கல். ஓகே, அப்போனா வந்து நம்ம காசு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, இப்போ ஆன்லைனில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த டைம், இந்த எக்கனாமிக்கல்னு சொல்லும் போது அந்த டைம், நம்ம போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துகிட்டு வர்றது, நம்ம ப்ரொசஸ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் அதான் சொல்கிறது. இதெல்லாம் வந்து அந்த திட்டம் போட்டால் இதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியும். ஓகே ஓகே, இது வந்து ஒரு சம்மரியா, சம்மரி மற்ற பட் முந்தி. இது வந்து ஒரு பிளான், ஒரு திட்டம் ஆஃப் ஆக்ஷனு, என்ன செய்ய போகிறோன்னு, அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம். ஆனால் இது ஆப்ஜெக்டிவ் சேர்ந்தது, அந்த கேள்வி என்னென்ன கேள்வி நம்ம தயார் பண்ணியிருக்கோமோ அதுக்காக தான் விட நம்ம இது பிளான் போட போகிறோம், திட்டம் போட போகிறோம். ஒரு ப்ளூ, சிலவங்க ப்ளூ பிரிண்ட் சொல்கிறோம், அது வந்து அதெல்லாம் அமைச்சிட்டா அப்புறம் தான் நம்ம நடவடிக்கைகள் எடுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம நம்மளோட திட்டம், நீங்கள் ஆராய்ச்சியாக ஆராய்ச்சியாளர் என்ன என்ன மாதிரி ஆராய்ச்சி திட்டம் வச்சுருக்கீங்கன்னு, இப்படி நீங்கள் வந்து அந்த இது நடத்த போகிறீங்க, என்ன மாதிரி தரிவு நீங்கள் இது இது கலெக்ட் பண்ண போறீங்க. அடுத்தது வந்து அது எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க, அந்த சொல்றோம்ல அதை வச்சு இப்படி ப்ரொசஸ் பண்ண போறீங்க. அது வந்து இப்படி நீங்க வந்து சில இது அந்த குவான்டிடேட்டிவ் பார்த்தீங்கன்னா வேற, குவாலிட்டேட்டிவ் வேற. குவாலிட்டேட்டிவ் வந்து ரொம்ப அந்த என்ன சொல்றோம், இந்த எக்ஸ்பிரஷன். அந்த குவான்டிடேட்டிவ் வந்து நம்பர், நம்ம அந்த ஸ்கேல்ஸ்க்கெல்லாம் நம்பர் கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நம்ம தெரியணும் நம்மளுக்கு தரிவு மூலியமா. ஒன்று வந்து வேர்ட் எக்ஸ்பிரஷனு, ஒன்று வந்து நம்ம என்னது அந்த நம்பர்ஸ். ஓகே, குவான்டிடேட்டிவ் வந்து நம்பர்ஸ். ஓகே, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டங்களை நம்ம என்னென்ன திட்டம் போட்டாலும் ஓகே, அது வந்து முக்கியமானது வந்து அந்த ஏரை குறைக்கணும். நம்ம நிறைய வந்து குறைபாடுகள் இருக்கலாம் நம்ம ரிசர்ச்ல. இந்த குறைபாடுகள் இருந்துச்சுன்னா, நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, ஏரர்ஸ்ன்னு சொல்கிறோம், நம்மளோட ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது வந்து நம்ம கட்டாயம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது ஒழுங்காக. ஓகே, ஸோ இது முக்கியம் வந்து ஏன் அந்த திட்டம் போடுறோன்னா, நம்ம நோக்கம் வந்து அந்த திட்டம் வந்து நம்ம கரெக்டாக போட்டோன்னா அந்த மினிமைஸ் த பாசிபிள் ஏரர். அப்போனா என்னென்ன என்னது அந்த ஏரர், அந்த குறைபாடுகள் வந்து நம்ம குறைக்க முடியும். ஓகே, மினிமைஸ் பாசிபிள் ஏரர். இது நிறைய கிடைக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல நிறைய ஏரர் இருக்கும். செம் அந்த இது, அந்த இது டாட்டா கலெக்ட் பண்ணும் போது சாம்பிள் மூலியமா, அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா அது அது மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அப்புறம் வந்து அந்த ப்ரொசஸ் நம்ம போயிட்டு கலெக்ட் பண்ணும் போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதில் கூட ஏரர் இருக்கலாம், கேள்வியில் ஏரர் இருக்கலாம். ஓகே, அப்புறம் எத்தனை மாதிரி கேள்வி, அது வந்து பய ஒரு சமயம் சைடடாக இருக்கலாம், லாப் சைடடாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஏரர். அடுத்தது வந்து ரிலையபிலிட்டி, அப்போனா வந்து ரொம்ப நம்பிக்கையா, ரிலையபிலிட்டினா ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறது. முக்கியமான கூறுகள் ரெண்டு, ரிலையபிலிட்டி வேலிடிட்டி. இது வந்து இப்பயும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்தது. ஓகே, ரிலையபிலிட்டினா அது அது நம்பி நம்ம நம்ம அந்த என்னென்ன என்னது டாட்டா கிடைக்குதோ அது நம்பிக்கையான ஒரு டாட்டாவாக இருக்கும்.
வெளியிட்னா வந்து அது ஏத்துக்க முடியும் நம்மளால. அது என்ன வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றோமோ அதான் கிடைக்குது நமக்கு. வெளி சப்போஸ் டு இது என்னன்னு சொல்றோம்னா இட் மெஷர்ஸ் வாட் வி சப்போஸ் டு மெஷர், அதான் வெலிடிட்டி. என்ன வந்து நம்ம திட்டம் போட்டிருக்கோமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்ப வந்து கிரியேட்டிவிட்டி நம்ம இதை பத்தி திட்டம் போட்டிருந்தா அதான் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இதை திட்டம் போட்டு நம்ம என்ன ஒருத்தவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்குன்னு வச்சுங்க, ஸோ அந்த ரிசார்ட்ஸ்ல வந்து அந்த மாதிரி காமிக்கணும். அது காமிக்கலன்னா அது வந்து அந்த டாட்டா வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. இது வரைக்கும் ஓகேயா? அல்லா கேள்வி இருந்தா அப்புறம் வச்சுங்க, அப்புறம் நம்ம இதுப்பேன், நம்ம வந்து முடிச்சிடறோம் முத. ஏன்னா இது வந்து ரிசர்ச் டிசைன் சொல்லும் போது நான் முழுமையாக கற்றுக் கொடுக்கும் போது, ஏன்னா ரிசர்ச் பேப்பர் கற்றுக் கொடுக்குறேன், ஒரு பத்து வருஷம் மேலே இதை வவாசனை நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் அது வந்து ஒரு பார்ட் தான் ரிசர்ச் டிசைன் வந்து, அந்த என்னது குவாலிட்டேட்டிவ்ல ஒரு பார்ட் வரும், குவான்டிடேட்டிவ்ல ஒரு பார்ட் வரும். ஓகே, நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா மூணு மாதிரி ரிசர்ச் இருக்குது. ஓகே, ஒன்று டிஸ்கிரிப்டிவ், ஓகே, ரெண்டாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டல், குவாலிட்டேட்டிவ். டிஸ்கிரிப்டிவ்னா நிறைய வந்து குவான்டிடேட்டிவ் வரும், குவான்டிடேட்டிவ். எக்ஸ்பெரிமெண்டல் வந்து அதுவும் குவாலிட்டேட்டிவ் வரும், குவாலிட்டேட்டிவ் வந்து தனியாக. ஓகே, டிஸ்கிரிப்டிவ் டிசைன் இது ஒரு டிசைனா, இது ஒரு மாதிரி டிசைனா டிஸ்கிரிப்டிவ். இது வந்து முக்காவசி பேர் இதான் வைப்பாங்க. மாஸ்டர்ஸ் லெவலில் இது கட்டாயம் நீங்கள் செஞ்சாகணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்டிவ் டிசைன் நீங்கள் செய்யணும். ஓகே, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில என்ன அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டாட்டா வந்து ஒரு பொருளை பற்றி இருக்கலாம், ஒரு எண்ணத்தை பற்றி இருக்கலாம். ஓகே, அப்படின்னா அது என்ன, வாட் இஸ், அதான் அது முக்கியமானது என்ன. ஓகே, அதோட முக்கியமான கூரை இது வந்து மெத்தட் வந்து என்ன, அந்த வேரியபிள் மூலமா அது நம்ம அதான் தேடி போறோம். த மெத்தட் டிஸ்கிரைப்ஸ் வாட் இஸ் ரிலேஷன் டு த வேரியபிள்ஸ் அண்டர் என்ன மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே, அது ஸோ இதான் வந்து வந்து சிம்பிளாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்டிவ் டிசைன். அடுத்ததாக வந்து அதோட நீங்க பாத்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் அதோட என்னது கேரக்டரிஸ்டிக், அது வந்து ஒன்று வந்து அது என்ன நடக்குதோ ப்ரிவிலிங் கண்டிஷன், அது நம்ம பார்க்கறது கேட்கறது அதான் வந்து நம்ம ரிசர்ச் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு குரூப் ஒத்தி செய்யலாம், இல்லைன்னா ஒரு கேஸ் ஸ்டடி தான் ஆக பாப்புலர். அல்லாதுல நிறைய ஸ்டூடெண்ட், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் ஸ்டடி, ஏன் கேஸ் ஸ்டடி பாப்புலர்னா ரொம்ப பெரிய சாம்பிள் எடுக்க வேணாம், ரெண்டு மூணு பேர் கூட எடுக்கலாம் அதை. அப்புறம் வந்து ஒரு கிரைட்டீரியா, ஒரு பார்டர் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், உள்ளுக்குள்ள ஃபேக்டர் வந்து நம்ம அதான் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப என்னது நுணுக்கமாக நான் போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும், அதான் கேஸ் ஸ்டடி. ஓகே, அப்புறம் வந்து இது வந்து குவாலிட்டேட்டிவ் முடியும், குவான்டிடேட்டிவ் முடியும். ஆனால் குவான்டிடேட்டிவ்னா ஒரு 30 பேர்னாச்சும் வேணும், குவாலிட்டேட்டிவ் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் கூட முடியும். ஓகே, ஸோ இது வந்து அதோட ஒரு இது ஃபீச்சரு. ஓகே, நம்ம வந்து காரணத்தை வந்து இது இந்த இது டிஸ்கிரிப்டிவ் செய்யும் போது காரணத்தை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறதில்லை. ஓகே, இது முக்கியதானம் வந்து காரணம் என்னத்துக்காகனு நம்ம ரிசர்ச் பண்ண மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு இது விளக்கம். ஓகே, டிஸ்கிரிப்டிவ்னா விளக்கம், ஏன் நடந்திருக்கு. ஓகே, ஆனால் ஏன் அது வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த காஸ் என்னத்துக்காக இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அது வந்து ஒரு விளக்கம் வந்தது. ஓகே, ஸோ வாட் காஸ்ட் த ப்ரிவிலிங் கண்டிஷன் அண்ட் இஸ் நாட் எம்பசைஸ், அது முக்கியம் இல்லை. ஸோ இது வந்து ஒன்று வந்து வேற வேற டைம்ல வந்து நம்ம செய்ய முடியாது, கண்டிஷன் டிஃப்ரெண்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு ஒரு இது மட்டும் இல்லை, ஒரு டைம் மட்டும் இல்லை, ஒரு பல வருஷம் செய்யலாம், பல குரூப் செய்யலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷன் சொல்கிறோம். அடுத்தது வந்து நம்ம குப்பித்து பார்க்கலாம், ரெண்டு குரூப்பை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகே, இந்த குரூப்புக்கு இந்த குரூப்பு என்ன வித்தியாசம், அது டிஸ்கிரிப்டிவா. ஒன்று வந்து நார்மலி அது வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி இல்லை, இதில் வந்து கண்ட்ரோல் இல்லை, ரொம்ப கொஞ்சம் சிரமமான ரிசர்ச் இது. இந்த டிசைன் வந்து சிரமமானது, ஏன்னா அந்த வேரியபிள் சொல்லும் போது என்னென்ன தனியாக அந்த இது பார்க்குறோம், இண்டிபெண்ட் டிபெண்ட், இந்த வேரியபிள்லாம் வந்து நம்ம
அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இது கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆக்சுவலி ஜெனரல் பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து அதான் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க இந்த இதில் டிஸ்கிரிப்டிவ்ல. அடுத்தது வந்து இந்த இந்த ஸ்டடி வந்து ரெப்ளிகேஷன், அது வந்து செஞ்சிட்டாங்கன்னா திருப்பி மீண்டும் மீண்டும் செய்வாங்க, ஆனால் வேற வேற என்னது சாம்பிள் செய்வாங்க, வேற வேற வேரியபிள்ஸ் போட்டு செய்வாங்க. அதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் வந்து ரெப்ளிகேஷன் சொல்லுவாங்க, மீண்டும் மீண்டும் செய்யறது வந்து ரெப்ளிகேஷன். ஓகே, ஓகே, இதான் பாருங்களேன் இவ்வளவு இருக்குன்னு அண்டர் டிஸ்கிரிப்டிவா நான் சொன்னல பேசிக், இது பேசிக். ஆனா இது கீழே வந்து எத்தனை டிசைன் இருக்கு, சம்டைம் நான் சொன்ன ஒன்று ஒரு டிசைன் மட்டும் எடுக்க மாட்டாங்க, ஒரு ரெண்டு டிசைன் மூணு டிசைன் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஓகே பாருங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி டிஸ்கிரிப்டிவ் டிசைன், சர்வே டிசைன், ஃபோரேஷனல் டிசைன், கம்பரேட்டிவ் டிசைன், கேஸ் ஸ்டடி, ஃபெசிபிள் ஸ்டடி, இதெல்லாம் வந்து வேற வேற அண்ட் டிஸ்கிரிப்டிவ் கீழே வந்து வேற வேற இது இருக்கு, பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. எக்ஸ்ப்ளோரேட்டரி வந்து நார்மலி என்னன்னா நம்மளுக்கு தெரியாதது வந்து நம்ம போய் ஆராய்ச்சி செய்யறது. லிட்ரேச்சர் ரிவியூல கூட நிறைய இருக்காது இதை பத்தி, லிட்ரேச்சர் ரிவியூல படிக்கும் போது நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்ப்ளோரேட்டரி டிஸ்கிரிப்டிவ் டிசைன் செய்வோம். இது முக்காசி சயின்ஸ்ல செய்வாங்க. ஓகே, இது வந்து இன்டெப்த் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் சிங்கிள் ப்ரொசஸ் வேரியபிள் கான்செப்ட், இது வந்து கான்செப்ட் செய்வாங்க, வேரியபிள் செய்வாங்க, இந்த ப்ரொசஸ் என்ன நடக்குதுன்னு அதுவும் செய்வாங்க. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி, ஏன்னா பொதுவாக வந்து எக்ஸ்ப்ளோர் உண்டு. ஓகே, அதான் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி. சுவே இதான் வந்து ரொம்ப பேர் சிம்பிளா, ஏன்னா ரொம்ப பேர் வந்து சுவையை செய்யறதுக்கு நிறைய இருக்குது சுவை, ஆனா இது வந்து கட்டாயம் நான் எச்சரிக்கை பண்ணவங்கள, முக்காசு சுவையை வந்து நம்ம வெளியூர்லேருந்து எடுத்து செய்கிறாங்கல்ல அது வந்து ஏற்றுக்க முடியாது, ஏன்னா அது கல்ச்சர் கலாச்சாரம் வந்து வேற வேற. அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து மாஸ்டர் செய்யும் போது இந்த கலாச்சார வித்தியாசத்தை தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது அது பிரச்சனையை பற்றி நிறையா பேசினேன். இப்போ வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து 30 ஓகே ஒரு 100 குவெஸ்டின் கேள்வி இருக்குன்னு வச்சுங்க, அதை எடுத்து நம்ம இங்கே நடத்துகிறோம், இங்கே நடத்துகிறோம், ஆனால் அந்த ரிசல்ட்டை நம்ம ஏற்றுக்க முடியுமா முடியாதா, யாருனாலும் பதில் கூற முடியுமா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம வெளியூர்ல இருந்து எடுத்து நம்ம ரிசர்ச் டாபிக்லாம் இருக்குது, நம்ம குவெஸ்டின் அதை பார்த்துட்டு ஓ கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாய்க்கலான்னு முடியுமா முடியாதா, யாருனாலையும் பதில் கூற முடியுமா? முடியாது. ஓகே, ஏன் முடியாது? ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர், ஹிஸ்டரிக்கல் ஃபேக்டர், பண்பாடு அந்த ஃபேக்டர்லாம் இன்வால்வ் பண்ணிருக்கு. ஓகே, சிறப்பு சிறப்பு, வெரி குட். கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், ஏன்னா அங்கே வந்து ஒரே ஒரு மொழியாக இருக்கும், இங்கிலீஷ் தான் முக்கியமான மொழியாக இருக்கும். ஸோ அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து தியரிட்டிக்கல் தியரி செய்யும் போது ஒரே ஒரு கல்ச்சராக இருக்கும், மோனோ கல்ச்சர். ஓகே, ஹோமோஜெனிஸ் அந்த குரூப்பாக இருப்பாங்க, அந்த அது செய்யும் போது ட்ரா பண்ணும் போது அவங்க என்னன்னா அந்த தியரி ட்ரா பண்ணும் போது ஒரு கல்ச்சரை வச்சு தான் செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து மலேசியாவில் வந்து என்னது பல கல்ச்சர் வேற வேற கல்ச்சர் இருக்கு. ஸோ நம்ம வந்து மலாயக்காரர்கள் வந்து வேற மாதிரி இருப்பாங்க, சீனருக்கு வேற மாதிரி, தமிழருக்கு வேற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம மாதத்தான் நம்மளோட தாய்மொழி வந்து வேற வேற. ஓகே, சிந்தனை வந்து வேற வேற தான், அவங்க சிந்தனை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து நம்மளுக்கு கட்டாயம் விளங்கணும். ஹலோ, அப்புறம் வந்து லொகேஷன் சொன்னாங்க, வேற வேற லொக்கேஷனா, ஏன்னா இங்க இருந்து எடுத்தாங்க, டவுன்ல இருந்து எடுத்தாங்களா இல்ல என்னது வில்லேஜ் அந்த ரூரல் ஏரியால இங்க இருந்து லொக்கேஷன் அதுவும் விளங்கணும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து சில இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நம்ம பாய்க்கிறது வந்து அவங்க அந்த சில வார்த்தைங்க வந்து ஒரே மாதிரி அர்த்தம் இருக்காது. பாருங்க, இங்க வந்து நம்ம ஸ்னோக்கு வந்து இருக்கிறது 3-4 தான், அந்த மாதிரி கண்டிஷன் இல்லை. ஆனா நீங்க போனீங்கன்னா எஸ்கிமோ அவங்களுக்கு ஒரு 70 வார்த்தைனாச்சும் இருக்கும் அந்த ஸ்னோ அது இது பண்றதுக்கு சொல்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி வொகேபுலரி வேற வேற, இது கல்ச்சர் வேற, அவங்களோட வேர்டிங்ஸ் எல்லாம் வேற வேற அர்த்தம் இருக்கும். ஓகே, ஸோ நீ பாருங்க, இது வந்து சுவை, இது ரொம்ப அதான் எச்சரிக்கை பண்றேன், ஆனா எடுத்து செய்யறீங்கள அந்த வெலிடிட்டி வெலிடா இருக்கலான்னு அது வந்து அதை பார்க்கணும் நீங்க, அது பேக் டிரான்ஸ்லேஷன் செஞ்சு அதெல்லாம் அந்த ஐட்டம் எல்லாம் கவனிக்கணும். நான் இதுதான் ஆராய்ச்சி செஞ்சேன் நிறையா வெலிடேஷன் ஸ்டடி, இது வந்து
என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஹாஸ்டேலியால இருந்து சில ஆய்வு செஞ்சேன். அதெல்லாம் புரியுமா? அந்த திங்க் பண்ணும் போது அவங்க தாய்மொழி பாய்க்கிறாங்களா இல்ல ரெண்டாவது மொழி பாய்க்கிறாங்களா, அது கொஞ்சம் அது ஆய்வு செஞ்சேன். ஓகே, measuring existing phenomena without inquiring. ஓகே, அது இதான் நான் பேசும்போது பேசினேன். இங்க நம்ம சில இது இது ஒரு சில நடக்கிறத பத்தி நம்ம நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பாய்க்கிறோம், ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சரியா வருமா வராதுன்னு நம்ம யோசிச்சு நம்ம அது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவுடேட் அப்சல்யூட் ஆயிரும். சில 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 ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பழமையா ஆயிரும், அதான் ரிவைஸ் பண்ணணும், அது மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் புதுமையான ஐட்டம் எடுத்துட்டு வரணும். கோரிலேஷன் டிசைன் இதான் வந்து மாஸ்டர் செய்யும் போது அந்த டிஸ்கிரிப்டிவ் செஞ்சுட்டு ஒரு ஆட் பண்ணிடுவாங்க கோரிலேஷனல் டிசைன். இது வந்து ஈடுபாடுபடுத்துறது ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ அமோ வேரியபிள். நான் வந்து மாஸ்டர் லெவல் செய்யும் போது நான் வந்து தன்னம்பிக்கை இது என்னது செல்ஃப் கான்செப்ட் அதை பற்றி தான் செஞ்சேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அப்புறம் அது மூணு இனத்துக்கு எத்தனைக்கு மூணு இனத்துக்கு கொடுத்துட்டு ஒன்று அவங்க மொழியில தாய்மொழியில் ஒன்று வந்து இங்கிலீஷும் மலாய் கொடுத்து பார்த்தேன். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் மொழி தான் வேற, அவங்க ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணல, ரெஸ்பாண்ட் வந்து ஒரே மாதிரி இல்லை. ஓகே, அப்புறம் அதில் வந்து டைமென்ஷன் இருக்குது. டைமென்ஷன்னா அதோட பிரிவு, இது வந்து ஒரு டைமென்ஷன், இது ஒரு ஃபிசிக்கல், இது உடல் இது சம்மந்தப்பட்டது, இன்னொன்று வந்து இமோஷனல் சம்மந்தப்பட்டது, ஒன்று அகடமிக் மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்தது, லாங்குவேஜ் சேர்ந்தது, அந்த மாதிரி. இது தியரி வந்து மார்ஷ் சவில்சன் அவர் தியரி. ஸோ அந்த மாதிரி அகடமிக் நான் அகடமிக் அது வந்து ஒரு இதே போட்டார் தியரியே. ஸோ நான் செக் பண்ணும் போது அதை செக் பண்ணேன், இந்த ரெண்டு இது வந்து ஒரே மாதிரி கிடைக்குதா? அங்கே நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் உலக நீதியில், அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் நான் செய்ததும் ஒரே இதான்னு அது அது வந்து ஆய்வு செஞ்சேன். ஸோ ரிலேஷன்ஷிப் ஆஃப் டூ ஆர் மோ வேரியபிள்ஸ் அது வந்து என்ன தொடர்பு இருக்குன்னு. ஓகே, இப்போ ஃபிசிக்கல்னு சொன்னால் உடல் நீதி, அதுவும் மேத்தமெட்டிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? ஓகே, இப்போ ஃபிசிக்கல் வந்து நல்லா எனக்கு நான் நினைக்கிறேன் ரொம்ப பேர் வந்து என் உடல் வந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் பார்த்தா உடல். ஸோ அதனால வந்து என்னோட என்னது மேத்தமெட்டிக்ஸ் கூட எனக்கு நல்லா, ஸோ அது அதுக்கும் வந்து ஹையா இருக்கு பாசிட்டிவ். ஆனா இது வந்து நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அது லிங்க் இருக்கா இல்லையான்னு. ஓகே, இதெல்லாம் வந்து கான்செப்சுவல் பேஸ். இது கான்செப்சுவல்னா தியரிட்டிக்கல் இருக்கு, கான்செப்சுவல் கான்செப்சுவல்னா என்னென்ன வேரியபிள் போட்டிருக்கணுமோ, என்னென்ன டைமென்ஷன் போட்டிருக்கணுமோ, அந்த ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்றோம் காஸ் அண்ட் இஃபெக்ட், இதனால வந்து இது நடக்கும். ஓகே, அதான் அந்த அதோட என்னது தொடர்பு. ஓகே, ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கோரிலேஷனல் டிசைன் வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு, காஸும் இருக்கு. ஒன்று வந்து இன்னொரு கூட இது இது ஒப்பிட்டு பார்த்தா பாசிட்டிவாக இருக்கும், ஆனால் பாசிட்டிவ்னா ரொம்ப ஹையா இல்லை லோவா அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இது வந்து நிறையா அந்த எஸ்பிஎஸ்எஸ்ல போட்டால் அந்த கோரிலேஷன் ஸ்டடி வந்து நிறைய காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஓகே, ஸோ தொடர்ந்து கம்பேரிட்டிவ். ஓகே, நான் இது வந்து கொஞ்சம் ஆரம்பித்தேன். கம்பேரிட்டிவ்னா நம்ம ரெண்டு குரூப் இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து வித்தியாசம் பார்க்கணும். வேரியபிள் ஒரு வேரியபிள் எடுக்கிறோம் ஜெண்டர், அதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இங்க இதுல ரெண்டு குரூப், ஒன்னு வந்து 10 வயசு, இன்னொரு குரூப் வந்து 12 வயசு, ரெண்டு குரூப். ஓகே, அவங்களுக்கு ஜெண்டர் வந்து வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு ஒரு இது கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஒப்பிட்டு பார்க்கலாம் ரெண்டும். ஓகே, அப்புறம் இங்கே வந்து இது வந்து முக்கியமாக வந்து தியரிட்டிக்கலை பற்றி, தியரிஸ் நிறையா இருக்கும், அதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். இது வந்து கேஸ் ஸ்டடி சொல்லிட்டேன். கேஸ் ஸ்டடினா நம்ம வந்து ஒரு குரூப்பை பற்றி செய்யலாம், ஒரு கம்யூனிட்டி பற்றி செய்யலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனை பற்றி செய்யலாம். இப்போ வந்து சின்ன லெவல்னா ரெண்டு மூணு பேர் கூட முடியும். என்ன செய்யணும்னா க்ரைட்டீரியா, அந்த குரூப்புக்கு வந்து எல்லாம் கிரைத்தீரியா ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிடணும், வட்டம் வரைஞ்சிட்டு அது உள்ளுக்கே தான் இருக்கணும், எல்லாம் சிறிய சிறிய
அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் அந்த குரூப்புக்கு வந்து ஒரே மாதிரி சிறு சிறு இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டா, லெட்ஸ் சே சிக் கம்யூனிட்டி பத்தி நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்ய போறோம். சிக்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரே மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கணும், என்ன மாதிரி வேலை அவங்களுக்கு, ஒரே மாதிரி என்னது அவங்க சமயம் ஒரே மாதிரி இருக்கணும். சிலவங்க வந்து மாறி இருப்பாங்க சமயம், அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஆய்வு செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வட்டத்துக்குள்ளுக்கெல்லாம் சிமிலரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், என்ன க்ரைட்டீரியா செட் அண்ட் ஆல் மாதிரி சிமிலர்னு சொல்கிறோம், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும். ஓகே, இது இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால், இது ஏன் இப்போ எஃபெக்டிவாக இருக்குன்னா, சின்ன குரூப் எடுத்து செய்யும் போது. கேஸ் ஸ்டடி வந்து பெரிய குரூப் செஞ்சால் நம்ம ரொம்ப டீப்பாக போக முடியாது. ஓகே, ஆனால் சின்ன குரூப் செஞ்சால் நம்ம வந்து சைக்காலஜி, நம்ம அவங்கள பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம், என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி தாக்கங்கள், அதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கலாம். இது வந்து மோ ஸ்மால் குரூப்பா, மோ அது எஃபெக்டிவா. ஓகே, ஃபெசிபிள் ஸ்டடிஸ் வந்து இப்பயும் வந்து அது பிஸ்னஸ்க்கு அது இன்ஸ்டிடியூஷன் செய்வாங்க. ஓகே, சிலது வந்து முடிவு எடுக்காத முந்தி அது வந்து எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, வயபிள் வயபிலிட்டியா, ஒரு முடிவு எடுக்க முடியுமா, அதான் ஃபெசிபிலிட்டி ஸ்டடி செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு டிசைன். ஓகே, நம்ம ஒரு பைலட் ஸ்டடி செய்வோம், நம்ம நம்ம வந்து நம்ம இது வந்து பிஸ்னஸ் வெஞ்சர் மாதிரி இருக்காது, இது வந்து பிஸ்னஸ் வெஞ்சர் பெருசாக செய்வாங்க. நம்ம வந்து பைலட் ஸ்டடி செய்வோம். பைலட் ஸ்டடி ஏன் செய்கிறோன்னா, நம்ம ஒரு ஆய்வு செய்கிறோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த ஐட்டம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு 7-10 கேள்வி இருக்குது. நம்ம ஒரு ஸ்மால் குரூப் சின்ன குரூப்புக்கு நம்ம அதை வந்து கொடுக்கும் போது அவங்களாம் வந்து விளங்குதா இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆய்வு செய்வோம், அது வந்து ஆரம்பத்தில் ஆய்வு செஞ்சுட்டு அப்புறம் வந்து அதை சில இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் மாற்றுவோம். அது வந்து பைலட் ஸ்டடிலாம் அது வந்து, ஆனால் ஃபெசிபிலிட்டி ஸ்டடி வந்து இப்போ நம்ம செய்ய மாட்டோம். இது வந்து நம்ம என்னது அகடமிக்கில் வந்து அந்த இதில் வந்து நம்ம எடுகேஷன் இதில் வந்து நம்ம இப்பயும் வந்து ஃபெசிபிலிட்டி ஸ்டடி செய்கிறது குறைவு. இதுதான் ஒரு என்னது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இது ஒரு டிசைனு, ஆனால் ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. சோஷியல் சயின்ஸில் வந்து ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க. இது யார் செய்வானா, முக்கால்வாசி வந்து அந்த சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, அந்த லேப்பில் உள்ளவங்க, அந்த என்னது சில ஒரு புதுசான ஒரு புதுமையான ஒரு பீல்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, வைரஸ் லட்சே இப்போ வந்து அது வந்து அது லேப்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு என்னது ஒரு இஃபெக்ட் இருக்கா இல்லையா, அதனால வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு. ஸோ என்ன செய்வாங்கன்னா, மெனிபுலேட்டிங் த ரெண்டும், ஏன்னா ரெண்டு மாதிரி வேரியபிள் இருக்கு. ஒன்று வந்து இண்டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் வந்து அது பொதுவாக வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், அதான் வந்து டிபெண்டன்ட் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஓகே, இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் என்னது, லெட்ஸ் சே அந்த ரூம் டெம்பரேச்சர், அப்புறம் அந்த பொருள், அந்த டீச்சிங், அதெல்லாம் வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட். ஆனால் அந்த இஃபெக்ட் வந்து என்ன நடக்க போகுது அது வந்து டிபெண்டன்ட். ஓகே, இப்போ டிபெண்டன்ட் சொல்லும் போது நம்ம இப்போ கேட்குறது வந்து ரிசால்ட்ஸு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, என்ன மாதிரி அவங்களோட சேஞ்சஸ் நடந்திருக்கோ, அதெல்லாம் வந்து டிபெண்டன்ட். ஸோ பழமையானது வந்து கிளாசிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வந்து ரெண்டு குரூப் இருக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் கண்ட்ரோல் குரூப். இப்பயும் வந்து ரெண்டு குரூப் இருக்கும். ஓகே, இதான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏன்னா அது சம்மந்தப்பட்டது கண்ட்ரோல். இது நான் கொஞ்சம் கட்டாயம் விட்டு சொல்லி ஆகணும். அந்த கண்ட்ரோல் சொல்லும் போது ஒன்று வந்து அந்த வேரியபிள் தான் கவனிக்கிறோம், மெத்தம்ச வேரியபிள் வந்து நம்ம சம்மந்தப்படுத்த மாட்டோம். ரெண்டாவது வந்து அந்த வேரியேஷன், ஓகே, அந்த குரூப் அந்த 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 வேரியபிள் வேரியேஷன், ஓகே, என்ன மாதிரி சேஞ்சஸ், அதெல்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணுவோம். ஒன்று வந்து அந்த வேரியேஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இருந்தாலும் இன்னும் அதை கண்ட்ரோலில் வந்து ஒரே மாதிரியா இருக்கணும், அப்போதான் அந்த கண்ட்ரோல் நடத்த முடியும் நம்மளால. பொதுவாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லும் போது மூணு மாதிரி இருக்கு.
ஒண்ணு வந்து இந்த டிசைன் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல வந்து ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் த்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் குவாசாய் ஓகே ஓகே ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ரொம்ப குறைவு ஓகே முக்காவாசி பேர் வந்து ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் செய்ய மாட்டாங்க ஓகே த்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் வந்து அது அது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு குவாசாய் வந்து இது ரெண்டுலயும் நடுவில் உள்ளது ஓகே முதல் வந்து ஆக்சுவலி ஒரு டச் அண்ட் கோ இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் அப்போனா இது வந்து என்ன செய்வோம்னா ஒரு குரூப் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் ஓகே ஒரே ஒரு குரூப்பு ஓகே அப்புறம் வந்து ஒரு குரூப்பு ப்ரீ அண்ட் போஸ்ட் டெஸ்ட் அது முன்னுக்கு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சென்று அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது ரெண்டும் ரெண்டு பார்ப்போம் ஓகே ப்ரீ அண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் போஸ்ட் டெஸ்ட் பார்ப்போம் இது ஒரு மாதிரி ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் ஓகே இப்போ வந்து த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னேன்ல இதான் வந்து ரொம்ப பேர் செய்வாங்க இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அது கண்டிஷனு ஒன்று வந்து ரெண்டு குரூப்னாச்சும் இருக்கணும் முக்கியமாக வந்து அது வந்து அந்த குரூப் எடுக்கும் போது ரொம்ப இது வந்து ஃப்ரீயா ஐ மீன் அது வந்து ஒரு கண்ட்ரோலாக இருக்கக்கூடாது ரெண்டம் அசைன்மெண்ட் அப்போனா நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டா ஒரு 20 பேர் நம்ம 1, 2, 3, 4 ஸோ அந்த ஈவன் நம்பர்லாம் தனியாக பிரிச்சுட்டு ஆட் நம்பர் ஓகே தனியாக ரெண்டு குரூப்பாக ஆக்கிடலாம் ஓகே போத் குரூப் ஓகே அப்போனா வந்து ஒரு குரூப் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஒரு குரூப் வந்து கண்ட்ரோல் குரூப்பாக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற குரூப் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் ஸோ ரெண்டு குரூப்பை மொத ஓகே ப்ரீ டெஸ்ட் ஒரு சோதிப்பு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் முடிஞ்சவனே வந்து இன்னொரு டெஸ்ட் கொடுப்போம் அதான் போஸ்ட் டெஸ்ட் அந்த வித்தியாசம் இருக்கணும் வித்தியாசம் இல்லைன்னா அப்பனா அந்த என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ என்னென்ன இந்த புது இது ஒரு ஒரு மருந்து கொடுத்துருப்போம் ஒரு புது மெத்தட் இது அவங்களுக்கு அறிமுகப்படுத்திருப்போம் அதெல்லாம் வந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம் ஓகே ஸோ த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரீ போஸ்ட் ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் கண்ட்ரோல் குரூப் டிசைன் இது ஓகே இது வந்து போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி அப்போனா அது கடைசியாக அது ஒண்டி தான் செக் பண்ணுவாங்க ஓகே ஆனால் அந்த ரெண்டம் அந்த குரூப்லாம் வந்து ரெண்டமாக தான் செய்வாங்க ஓகே இது வந்து ரொம்ப குறைவு இது ரொம்ப பேர் செய்ய மாட்டாங்க அந்த நாலு குரூப்பு நாலு குரூப்பில் ஒரு குரூப் வந்து அந்த அந்த குரூப் தான் வந்து ரெண்டம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த ரெண்டமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாம அப்படி தனியா அது அது இது பண்ணிடுவாங்க ரெண்டமா ஓகே இது வந்து சொல்லமானா இது வந்து இது வரைக்கும் ரொம்ப பேர் இது வரைக்கும் ரொம்ப குறைவு இது ஆராய்ச்சி செஞ்சது இதுல கோசாய் கோசாய் வந்து ரெண்டமா செய்ய மாட்டாங்க அந்த குரூப்பை வந்து அவங்க தனியா வந்து முதல் வந்து நான் ஈக்குவலன்னு குரூப் அப்படின்னா வந்து ஒரே இதாக இருக்காது இந்த குரூப் வந்து அவங்க சொல்லிடுவாங்க நீங்களாம் வந்து கண்ட்ரோல் குரூப் இந்த குரூப் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் அது வந்து அமைச்சிருவாங்க ஸோ ரெண்டமாக இருக்காது அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து அது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி ஃப்ரீயாக இருக்காது ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து ப்ராப்ளமா சம்டைம்ஸ் என்னன்னா அது அந்த குரூப்பில் வந்து ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும் வெளியிருந்து இது ஒரு ஆய்வு தான் ஓகே டைம் சீரீஸ் அனலிசிஸ் இதுவும் அந்த இது இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி செய்யறது கவுண்டர் பேலன்ஸ் இது வந்து ரெண்டு குரூப்பும் வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு குரூப் இது பண்ணிட்டு அப்புறம் மீண்டும் அந்த குரூப்புக்கு செய்வாங்க வேற இது அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டும் இது கண்ட்ரோல் பண்றதுக்கு ரெண்டு குரூப்பும் பேலன்ஸ் பண்றதுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இதோட ஒன்று ரெண்டு மூணு ஸ்லைட்ஸ் முடிச்சிடுறேன் ஆனால் இது வந்து பொதுவான உங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு ஏன்னா ரிசர்ச் டிசைன் சொல்லும் போது இது வந்து ஒரு பெரிய ஏரியா தான் நம்ம வந்து நான் என்ன டச் அண்ட் கோ தான் நான் செய்ய முடிஞ்சிச்சு குவாலிட்டேட்டிவ் நீங்கள் கற்றுருப்பீங்க குவாலிட்டேட்டிவ் மெத்தடாக என்ன இது குவாலிட்டேட்டிவ்னா சின்ன குரூப்பு ஓகே சின்ன சாம்பிள் அப்புறம் வந்து நிறையா வந்து அவங்க நேச்சுரல் செட்டிங் அந்த அவங்க அந்த ரிசர்ச்சை வந்து ஆராய்ச்சியாளர் வந்து அங்கே தான் இருப்பாங்க அங்கே அவங்களும் வந்து அந்த ரிசர்ச் சம்மந்தப்பட்டவங்க தான் அப்புறம் வந்து ஒன்று ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
அந்த வேலிடிட்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் மாதிரி இருக்காது. இந்த சுவே அதெல்லாம் இது வந்து முக்காவசி இந்த இன்டர்வியூ பண்ணுவாங்க. நிறைய அப்சர்வேஷன் கவனிப்பு நிறைய வந்து அப்சர்வேஷன் மூலியமா அந்த டேட்டா கிடைக்கும். இதுதான் குவாலிட்டேட்டிவ். இதுல பாத்தீங்கன்னா நான் மூணு தான் சூஸ் பண்ணேன். ஒன்னு ஹிஸ்டாரிக்கல், இது வந்து சரித்திரம், நம்ம வந்து பழைய அந்த காலத்து நடந்தது சில என்னது மெட்டீரியல் நிறைய வந்து இந்த புத்தகம் இருக்கும் பத்திரிகை இருக்கும் அது வந்து அந்த காலத்துல உள்ளது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது. ஓகே, ஸோ அது இன்டர்பிர இந்த காலத்துல வந்து நம்ம ஒரு ஆய்வு செஞ்சு அதை இன்டர்பிரேட் பண்ணணும் இந்த காலத்துல. ஓகே, ஒன்னொன்று வந்து எட்னோகிராஃபி, இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. இது என்னன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அவங்களோட செய்கை என்ன மாதிரி செய்கைன்னு நம்ம வந்து ஒரு ஆய்வு செய்வோம். ஓகே, அப்பனா அது வந்து ஒரு சுற்றுச்சூழல் அது ஒரு இடம் அந்த செட்டிங்கு ஒரு என்வரன்மெண்ட் பார்த்துட்டு நம்ம அது எழுதணும். இப்போ வந்து என்ன வரோம் அசலி போகிறோம்ல, அவங்க வந்து அவங்க மொழியை பற்றி பார்ப்போம், அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க லைஃப் இப்படி இருக்குன்னு ஒரு கவனிப்பு. ஸோ இது வந்து அப்சர்வேஷன் நிறையா செய்வோம், எட்னோகிராஃபிக் மெத்தடு. ஸோ இது வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து ரொம்ப அனுபவம் தேவை. அனுபவம் இல்லைன்னா இது வந்து கட்டாயம் செய்ய முடியாது. ஓகே, ஸோ இது எட்னோகிராஃபி. ஃபினோமனாலஜிக்கல் மெத்தட், இது ஒன்று இது இது வந்து ஒரு ஒரு காட்சி நடக்குதுன்னா ஒரு கேஸ் என்னாச்சும் நடக்குதுன்னா கேங்ஸ்டரிசம் ஓ அதனால வந்து நம்ம அபிப்பிராயம் கேட்குறோம் ஒரு ஒரு நபர்கிட்ட இல்லைன்னா ஒரு குரூப்கிட்ட கேட்குறோம் ஒரு சமுதாயம் சமுத சில சில சமுதாயம் தொடர்புகிட்ட கேட்குறோம். இது வந்து ஃபினோமனாலஜிக்கல், என்னதான் நடந்துச்சு, ஓகே ஏன் நடந்துச்சு. ஸோ அவங்க கண்ணில் அவங்க பார்வையில் நம்ம பார்வையில் அவங்க பார்வையிலேருந்து நம்ம எழுதுறோம். ஸோ இது வந்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட். இது மூணு. ஓகே ஓகே, இப்போ வந்து என்ன என்ன மாதிரி ஆராய்ச்சி திட்டம் போட்டாலும் முதல் இது வந்து உங்களுக்கு அனுபவம் தேவை, ரெண்டாவது வந்து ட்ரைனிங். இப்போ வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா ஒரு டிசைன் வந்து நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய கோர்ஸுக்கு போகணும், அதை பற்றி கற்றுருந்துட்டா நிறையா படிச்சுட்டு தான் நீங்கள் அது அனுபவம் வந்து அது அது பல வருஷம் உள்ளது, அது உங்களுக்கு இருந்தால் தான் அது விளங்கும். உங்களுக்கு இல்லை எட்னோகிராஃபி செய்கிறேன்னா அனுபவம் தேவை. கேள்வி வந்து நம்ம கேட்கும் போது ரொம்ப பணிவாக என்ன மாதிரி கேள்வி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொதல் வந்து ஓப்பனிங் இருக்கும். அது ரொம்ப அது நேராக போயிட்டு கேட்க மாட்டோம் கேள்வி, ஒரு ஓப்பனிங் இருந்து அப்புறம் வந்து ரேப்போ, அதுக்கப்புறம் வந்து பாடி, இது என்னென்ன கேள்வி நம்ம கேட்குறோன்னு அதெல்லாம் இப்படி கேட்க போகிறோம் அதெல்லாம் தெரியணும். அப்புறம் என்னென்னா க்ளோசிங், அது உடனே நம்ம வரக்கூடாது. போகும்போது அவன் தொடர்ந்து நம்ம தொடர்ந்து வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட சில டாட்டா கிடைக்கிறதுக்கு, ஸோ நம்ம அதனால உறவு உருவாக்கணும். ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு டிசைன் சொல்லும் போது காஸ்க்கு போவீங்க அதெல்லாம், ஆனால் ட்ரைனிங் நம்ம வந்து முன்ன பின்ன செஞ்சுருக்கணும், அதை பற்றி தெரியணும், அதை பற்றி படிச்சிருக்கணும், அப்புறம் செய்ய முடியணும். ஓகே, இன்னொன்று வந்து இந்த நம்மளோட பேக்ரவுண்டு என்ன மாதிரி நம்ம சூழ்நிலை அந்த காலத்தில் அது வந்து நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இந்த ரிசர்ச் செய்யும் போது ஒரு டிசிப்ளினா என்ன என்ன ஏரியா என்ன ஃபீல் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து முக்கியமானது வந்து அந்த ரிசர்ச் குவெஸ்டின் சொல்கிறாங்க கேள்வி, ஆராய்ச்சி கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியம். மூணு கேள்வி இருந்தால் அதான் வந்து டிசைனை வந்து அது கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த டிசைனு இதான் லாஸ்ட் டாப்பிக்கா, இது கடைசி டாபிக், ஏன்னா இது இதுவும் பெரிய டாபிக். ரிசர்ச் டிசைன் ஹேஸ் டு கன்சிடர் த ஃபாலோயிங், இதெல்லாம் வந்து அது அஞ்சு முக்கியமான இது டிசைன் சொல்லும் போது இது அஞ்சு இது நம்ம இப்பயும் நம்ம யோசிச்சு இது கரெக்டாக விளங்கணும். அது முதல் வந்து என்ன சொல்றோம்னா அதோட ஒரு தலைப்பு நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைப்பு வந்து நம்மளுக்கு ஒரு சமயம் தெரியணும், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். இந்த தலைப்புன்னு சொல்லும் போது ஒரு சமயம் சூப்பர்வைசர் உங்களோட இது வந்து அவரு அவங்க அவங்களும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு முடியுமா, அவங்களால உங்களுக்கு பேஷனட் உங்களுக்கு வந்து அதனால செய்கிறனால ஒரு சந்தோஷம் இருக்கா ஒரு உற்சாகமாக இருக்கா அதுவும் கவனிக்கணும். சில சமயத்தில் நம்மளுக்கும் சூப்பர்வைசருக்கும் வேற வேற டாபிக் இருக்கும், நான் அவங்க வந்து அவங்களோட ஏரியா கொடுக்குறாங்க, நம்ம வந்து அது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ இது வந்து டாபிக் சூஸிங் டாபிக் ரொம்ப முக்கியம்.
ரெண்டாவது வந்து ஒரு கேப் இருக்கும் ஜுராங்க. அந்த நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம செக் பண்ணோம் அது என்ன மாதிரி கேப் இருக்கு, என்ன மாதிரி ப்ராப்ளம், ஓகே ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், என்ன மாதிரி என்னது சிக்கல் அந்த இதில் ஆராய்ச்சி சிக்கல் என்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கணும். ரிசர்ச் ப்ராப்ளம் என்ன மாதிரி கேப், அதில் சிலது வந்து ஃபில் அப் பண்ணியிருப்பாங்க நேரவாக இருக்கும், சிலது வந்து ஃபில் அப் பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க, சிலது வந்து அந்த தேடல் அந்த ஆராய்ச்சி செஞ்சுருக்க மாட்டாங்க. அதான் வந்து நம்ம தேடணும். அது எப்படி தெரியும்னா நம்ம லிட்ரேச்சர் மூலமா நம்ம படிக்க 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 நிறைய ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இந்த ஏரியா வந்து ஒன்றும் செய்யாமல் இருக்குது. ஸோ ஒரு ஆராய்ச்சியாளர் நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த இதில் ஆய்வு செய்யலாம் நம்ம. ஸோ ஏன்னா நம்ம ரிசர்ச் அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ செய்யும் போது ஒன்று வந்து மற்றவங்க ஆராய்ச்சி செஞ்சதுன்னு படிப்போம், பல தியரிஸ் பற்றி படிப்போம், அந்த என்ன அப்ரோச் என்ன வழி நம்ம அந்த ஆராய்ச்சி செய்கிறாங்க அதை பற்றி படிச்சிருப்போம். சிலவங்க வந்து அந்த அந்த என்னது ஆய்வு வந்து ஏற்றுக்குவாங்க, சிலவங்க வந்து அதை பற்றி ஏற்றுக்க மாட்டாங்க. அக்ரிமெண்ட் இஸ் அக்ரிமெண்ட், ஓகே கான்ட்ரவர்சி அண்ட் அது வந்து பாசிட்டிவ்லாம் ரெண்டு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன மாதிரி கேப் நம்ம வந்து அதை ஃபில் அப் பண்ணணும் அதுவும் நம்மளுக்கு தெரியணும். ஓகே அடுத்ததாக வந்து என்ன மாதிரி மெத்தடு ரைட் மெத்தட் அது நம்மளுக்கு தெரியணும். குவான்டிடேட்டிவ் ரைட்டாக இருக்குமா குவாலிட்டேட்டிவ் ரைட்டாக இருக்குமா, இஃப் குவான்டிடேட்டிவ்னா என்ன மாதிரி டிசைன், குவான்டிடேட்டிவ்னா என்ன மாதிரி டிசைன் நம்ம செஞ்சோம்னா டிசைன்லாம் நிறைய செஞ்சோம்ல அதுலேருந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகே அப்புறம் வந்து சாப்டர் மூணாவது சாப்டர் எழுதும் போது முதல் இது வந்து ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு முதல் இது வந்து ஆக்சுவலி மெத்தட் தான் பார்ப்போம். என்ன அப்ரோச், குவாலிட்டேட்டிவ் அப்ரோச், குவான்டிடேட்டிவ் அப்ரோச் அது டிசைனாக சொல்லுவோம். ஓகே மூணாவது சாப்டரு அந்த மெத்தட் கொடுத்துட்டு டிசைனும் கொடுப்போம். அடுத்தது வந்து நீ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நம்மளுக்கு ரிசோர்சஸ் நம்மளுக்கு சிலது வந்து நம்ம முந்தியெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவோம், பட்ஜெட் தேவை. இப்போ வந்து பல பேர் பல ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட செய்யும் போது சிராவாக்கு போனாங்க, சில ஜொஹோருக்கு போவாங்க. ஸோ இது வந்து அந்த இது குவெஸ்டினை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரிசோர்சஸ் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ பள்ளி அங்கே இங்கே ட்ராவலிங் இங்கே அது வந்து பட்ஜெட் அது கன்சிடர் பண்ணணும். ஓகே டைம் இவ்வளோ நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நம்மளால என்னென்ன கம்ப்யூட்டன்ஸ் என்ன நம்ம கம்ப்யூட்டர்னால முடியுமா, நம்ம நம்மளால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எழுத முடியுமா, நம்மளுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அண்ட் ஏழாவது வந்து நம்ம இப்படி அந்த டாட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து டாட்டான்னு சொல்லும் போது ஒன்று வந்து இன்டர்வியூ, ஓகே குவாலிட்டேட்டிவ் தான் இன்டர்வியூ, ஆனால் மூணு மாதிரி இன்டர்வியூ இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கேள்வியெல்லாம் தயார் பண்ணிட்டு நம்ம கொடுக்கறது, ஒன்று வந்து அது அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா நம்ம ஓப்பனாக இருக்கும் கேள்வியெல்லாம், ஓகே அது வந்து ஓப்பன் அப்படின்னா அந்த பதில் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகே பாப்புலரானது வந்து செமி ஸ்ட்ரக்சர் அதான் மூணாவது. ஓகே இப்படி கலெக்ட் பண்ணுறோன்னா இதான் வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் அதான் ரெண்டும் இருக்கும், ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அன்ஸ்ட்ரக்சர்டு இருக்கும், அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. ஓகே அப்புறம் நான் எட்டாவது வந்து அனலிசிஸ். ஓகே என்ன நம்ம எப்படி செய்ய போகிறோம் அனலிசிஸு, நம்ம எஸ்பிஎஸ்எஸ் பாய்க்க போகிறோமா என்விஓ அது வந்து குவாலிட்டேட்டிவ்னா என்விஓ, அப்புறம் வேற வேற கூட இருக்குது ஆர் அனலிசிஸ் இருக்குது நிறைய இருக்குது அனலிசிஸ் எந்த அனலிசிஸ் நம்ம பாய்க்க போகிறோம் அதுவும் நம்மளுக்கு தீர்மானம் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றி தெரியணும், ட்ரைனிங் இல்லைனா காஸ்க்கு போகணும், அப்புறம் தான் நம்ம அந்த டாட்டா வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்புறம் இப்படி எழுத போகிறோம் அந்த பத்து அறிக்கை வந்து நம்ம எப்படி அந்த என்ன மெத்தட் என்ன என்ன அந்த ஃபார்மேட்டு அந்த யூனிவர்சிட்டி சில யூனிவர்சிட்டி வந்து வேற மாதிரி ஃபார்மேட் வச்சுருப்பாங்க இந்த அதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். ஓகே நான் வந்து இதான் கடைசி டாபிக். ஒரு நல்ல டிசைன்னா நல்ல திட்டம்னா என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஓகே ஒரு நல்ல அந்த என்னென்ன டாட்டா தரவு கிடைக்கிறதுக்கு வந்து சுலபமாக இருக்கணும். நம்ம ஒரு திட்டம் போட்டோம்னா ஒரு 100 இது டாட்டா கிடைக்கணும்னா 100 சர்வே ஃபார்ம் மூலியமாக கிடைக்கணும்னா
அதுக்கு மேல 120-150 நம்ம கலெக்ட் பண்ணா நல்லது. ரெண்டாவது வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு திறன் ஓகே இருக்குன்னு நம்மளுக்கு ஓகே அதுன்னு யோசிச்சு பார்க்கணும். யாராலும் உங்களுக்கு உதவி இருக்காங்களான்னு அதுவும் யோசிச்சு பார்க்கணும். அப்புறம் என்ன மாதிரி சிக்கல் வந்து நீங்க அதை இது ஆராய்ச்சி பண்ண போறீங்க, உங்களோட நோக்கம் அதை பத்தி தெரியணும். நாலாவது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க வந்து நீங்க அது 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 உங்களோட என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க சந்திப்பீங்கன்னு அதை பத்தி கொஞ்சம் தெரியணும். அண்ட் உங்களுக்கு கடைசியா தெரியணும் உங்கள்கிட்ட இது டைம் நேரம் உழவு இருக்கு உங்களுக்கு. அப்புறம் வந்து பணம் பலம் இருக்கா இல்லையான்னு அதுவும் பார்க்கணும். ஏன்னா முந்தைய வந்து ரொம்ப செலவு இந்த ஃபார்ம் சர்வே ஃபார்மு, அப்புறம் பள்ளிக்கு போகணும், அப்புறம் சமத்துல கிஃப்ட்லாம் கொடுக்கணும், சமத்துல வந்து டைம் எடுத்துரும், அப்புறம் கம்ப்யூட்டர் புதுசாக வாங்கணும், அதை சாஃப்ட்வேர் வாங்கணும், இதெல்லாம் கொஞ்சம் இது டைம். ஓகே தொடர்ந்து கேள்வி செஷனை உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தா இந்த ரிசர்ச் டிசைனை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஹலோ வணக்கம். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா செட் பாக்ஸில் கூட நீங்கள் தட்டச்சு செய்தால் உங்களுக்கு வந்து முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து பதில் கூறுவார். ஏற்குறைய இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 35 பங்கேற்பாளர்கள் வரை இன்றைய இந்த பயிலரங்கில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம ஹெச்டி பார்க்கணும் ஒரு முடிகிற தருவாயில் இருக்கின்றோம், ஆனால் ஒரு ரெண்டு கேள்விகளுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது.